அனைவருக்கும் வணக்கம். நான் தத்து உடைய மீனான. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எங்கள் அம்மா வந்து மீன் வெட்டுறது தான் பார்க்க போகிறாங்க. எங்கள் அம்மா வந்து கடற்கரையில் வந்து மீன் வெட்டி தான் கொடுப்பாங்க. இன்ன வரைக்கும் அம்மா வந்து வீட்டில் இருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால் மீன் வெட்டுவாங்க. நானும் கடற்கரைக்கு வர்ற அப்போலாம் அம்மாவுக்கு உதவியாக தான் மீன் வெட்டி கொடுப்பேன். நான் என்னோடய வேலை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரைக்கு வந்தோடனே அம்மா மீன் வெட்டிகிட்டு இருக்கும்போது ரொம்ப மீன் வரும்போது என்ன பண்ணுறேன், அந்த மீனுக்கு இப்போ வந்து செவில் சுரண்டுறேன்ல, அதேமாதிரி செவில் சுரண்டும். அதுக்கப்புறம் நண்டு ராளி இதெல்லாம் உடச்சி கொடுப்பேன். வெட்டுறது மட்டும் அம்மா தான் வெட்டுவாங்க. அம்மா வந்து 6 ரூபாமணையில் தான் வெட்டுவாங்க. மற்றபடி கத்தி வச்சுலாம் அவங்களுக்கு வெட்ட தெரியாது. அவங்களுக்கு பழக்கப்பட்டதுலேருந்து 6 ரூபாமணையை வச்சு எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம ரெண்டாக வெட்டி கொடுத்த போதும், அதை வந்து தூக்கி அழகாக சூப்பராக வெட்டி கொடுப்பாங்க. அழகாக நீட்டாக வெட்டிடுவாங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் மீன் வாங்கும்போது வந்து மீன் வெட்டி அதை வந்து குழம்பு வைப்போம்ல, அந்த வெட்டுறது கூட அழகாக வெட்டினாதாங்க, சிதையாமல் வெட்டினாதான் மீனோட குழம்பு டேஸ்ட்டு பொறிக்க இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இப்படி எந்தளவு நான் வந்து அம்மாவுக்கு வந்து உதவியாக இருக்கணும், அதேமாதிரி நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு வந்து உதவியாக இருங்க. ஆனால் நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அவங்க வந்து நம்மளை வந்து கஷ்டப்பட்டு தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க எல்லாருமே, எல்லா அப்பா அம்மாவும் அதேமாதிரி. ஆனால் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் சொல்லியாச்சு இந்தமாதிரி நீ வீட்டில் இருமா அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் சின்ன பிள்ளைகள்லேருந்து அந்த வேலை பார்த்த கையினால் இன்ன வரைக்கும் வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க, வேலைக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கடற்கரில் வந்து மீன் வெட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா வெட்டி போடுற மீன் எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். என் அம்மா வெட்டுற மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா, பாறை மீன் தான் வெட்டி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பாறை மீன் எல்லாமே தூண்டியில் வந்தது தான் சூப்பராக இருக்குங்க. எங்கள்கிட்ட வந்து ஐஸ் எதுவுமே போட மாட்டாங்க, நேரடியாக வந்து மீன் வாங்கலாம். ஏலக்கடற்கரை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி ஹார்பர் பீச்சு. காலையில் 8:30 ஏலக்கடற்கரை ஆரம்பிச்சிடும், 8:30 9 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடும். இப்போலாம் சொல்லணுன்னா கரெக்டான டைம் சொல்லணும், 9 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. நீங்கள் 8:30 வந்துட்டிங்கன்னா அங்கிட்டு போய் மீனை பார்த்து வாங்கிட்டு வரலாம். அதுக்காக தான் சொல்கிறோம். இந்த மீன் எல்லாமே தூண்டி மீனாக நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஐஸ் எதுவுமே போட மாட்டோம், டேரெக்டாகவே வந்துடும். ஐஸ் மீன் இருந்தாலும் ஏலங்கூறும்போதே சொல்லிடுவாங்க, இது வந்து ஐஸ் மீன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை நீங்கள் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம், இது வந்து ஐஸ் மீன் போட்டிருக்காங்கன்ட்டு. ஐஸ் மீனாக 100க்கு 1-2 மீன் அப்படி தான் யாராச்சும் போட்டால் தான் உண்டு, இல்லைனா 3/4 டைம் வந்து அந்த ஐஸ் மீன் எதுவுமே இறங்காது தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில். மீதெல்லாம் ஃப்ரெஷ் மீனாக தான் இருக்கும். இப்போ பாறை மீன் எல்லாமே கிடக்கு பார்த்தீங்களா, இப்போ பாறை இதெல்லாம் ஒரு சின்ன பாறை வெட்டுறாங்கன்னா, அம்மா இப்போ ஒரு பெரிய பாறை இது இந்த மீனை வெட்டி முடிச்சது வரை வெட்டுவாங்க பாருங்கள். அந்த ஒரு மீன் மட்டுமே 1000 ரூபாய்க்கு போச்சு. அந்த 1000 ரூபாய்க்கு அந்த மீன் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இப்படி மீன் வெட்டுறது பிடிக்கும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு மீன் வெட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மீன் வெட்டுறது வந்து ரசித்து பார்ப்பேன், எனக்கு அந்தளவு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா 6 மணியில் வெட்டுறாங்க. அதேமாதிரி நம்ம தூத்துக்குடி திரேஸ்புரத்தில் வந்து ஹேட்சன் அண்ணா வந்து கத்தியால் வெட்டுவாங்க, அவங்க வெட்டுற சூப்பராக வெட்டுவோம், செமையாக ஸ்பீடாக வெட்டுவாங்க. எனக்கும் எங்கள் அம்மா மீன் வெட்டுறது வந்து ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வந்து இந்த நண்டு எல்லாமே வாங்கி போட்டிருக்காங்களா, இந்த நண்டு எல்லாமே பொட்டு நண்டு, உலக்கா நண்டுங்க, ஊதா கலர் நண்டு, ப்ளூ கிராக் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து ஊதா நண்டு. அது எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகக்கூடியது. இங்கே எங்கள் அம்மா வந்து மீன் வெட்டும் போது வெட்டுவாங்களா, அதுக்கு காசு வந்து எப்படி வாங்குவாங்கன்னா, மீனோட சைஸு இதை பார்த்து தான் வாங்குவாங்க. குறைஞ்சது 30 ரூபா 20 ரூபா இதுதான், சின்ன மீனாக இருந்தால் 20 ரூபா வாங்குவாங்க. கொஞ்சம் அதோட மீனாக இருந்தால் 30, 50, 100 மீன்கள்லாம் ரொம்ப கிடைக்கும்போது 100 ரூபா 70 ரூபாய்க்கு வெட்டிடுவாங்க. என்ன ஒன்று இந்த கடற்கரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து ஏல கடற்கரை வந்து கட்டி கொடுக்கல இன்ன வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து. அதுக்கு வந்து பல தடங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கட்டுறதுக்கு எல்லாமே வந்துடும், இருந்தாலும் கட்டி கொடுக்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துடுமா. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, மண் தரையில் தான் உட்காந்து வெட்டணும். எதுவும் வெயில் பயங்கர வெயிலாக இருக்கும், இப்போலாம் சொல்லவே வேண்டாம், வெயில் காற்று இதெல்லாம் அப்படி மண்ணெல்லாம் அள்ளி போடுங்க, நம்ம மூஞ்சில் வந்து அள்ளி தெரிக்கும், அந்தளவு வந்து மண் தெரிக்கும். இருந்தாலும் நாங்கள் வந்து மீனை வெட்டி கொடுத்துட்டு தான் இருப்போம். இது வந்து நாங்களாக எங்கள் போட்டில் வந்து மீன்லாம் கிடையாது, ஏலத்தில் போடுவாங்க. ஏலத்தில் போட்டுட்டு நீங்கள் வந்து மீன் எடுத்து எங்கள்கிட்ட வந்து கொடுக்கும்போது வெட்டுவாங்க. இப்போ அம்மா மட்டும் மீன் வெட்ட மாட்டாங்க, அம்மாவை சுற்றி வந்து ரொம்ப பேர் இருப்பாங்க மீன் வெட்டுறதுக்கு, அதில் ஒரு ஆளை தான் நாங்கள் வந்து வெட்டிகிட்ருப்போம். இந்த பாறை தாங்க ஒரு மீன் வந்து 1000 ரூபாய்க்கு போச்சு. அப்போ எவ்வளோ பெரிய இந்த பாறை 1000 ரூபாய்க்கு போச்சுன்னா, அப்போ எங்கள் ஏரியாவில் வந்து மீன் கம்மியாக தான், வரத்து கம்மியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிற வேண்டிதான். இந்த பாறையை பொறுத்தளவு நம்மளுக்கு பொறிச்சாலோ குழம்பு வச்சாலோ சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா நம்ம விரும்பி சாப்பிட்லாம், அந்தளவு இருக்குங்க. நீங்கள் யாராச்சும் உங்கள் கடற்கரையில் வந்து எங்கள் கடற்கரையில் வந்து மீன் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். மீன் எடுத்திருந்தாலும் மீன் எப்படிலாம் டேஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு தான் மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாட்ட மீன் கொடுத்து வெட்டியிருக்கீங்களா அதையும் சொல்லிடுங்க மறக்காமல். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை வந்து பார்க்கணுன்னா, நான் அம்மா வந்து எப்போயுமே காலைல கடற்கரை வந்து காலையிலேயே வந்துடுவாங்க, அம்மா கடற்கரைலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கிட்டு கடற்கரை சுற்றிட்டு கரெக்டாக ஏலம் கூடுற நேரம் வந்து
அம்மா கூட வந்து இப்படி மீன் எல்லாமே சேவல் சொரண்டி கொடுப்பேன், அதுக்கப்புறம் இறால் நண்டு இதெல்லாத்தையும் உடச்சி கொடுத்துட்ருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து மீன் வெட்டுற வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு, அதனால் இன்றைக்கி நான் போடுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தாங்க கமெண்டில் சொல்லணும். வந்து நிக்க ஹோட்டலில் இருக்கியோ
Gracias.